நம்ம டிஎன்பிசியில் உள்ள வேலையெல்லாம் நீங்கள் ஏதாவது செலெக்ஷன் போகிறீங்க அப்படின்னா எடுப்பாங்க, உங்களுக்கு 1 மந்த்தோ 2 மந்த்தோ ஒரு பேசிக் கோர்ஸ் கொடுப்பாங்க. அந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்காக சொல்லி கொடுத்து நம்மளோட கொண்டு போயிடுவாங்க. பட் போலீஸில் ட்ரைனிங் பிசியாக இருந்தீங்கன்னா 7+1, எஸ்ஐயாக இருந்தீங்கன்னா 1 இயர் +6 மந்த் அப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதிகமான ட்ரைனிங் டியூரேஷனில் ட்ரைனிங் கொடுக்கறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் போலீஸ் தான். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட நம்ம வித்தியாசமான ஒருத்தரை. உங்களை ஒரு பப்ளிக்காக உள்ள வரீங்கன்னா நீங்கள் மக்கள் மத்தியில் எப்படி இருந்தீங்களோ அந்த மனநிலையோடு உள்ள வருவீங்க. உங்களை மக்களை விட ஒரு ஸ்டெப் வித்தியாசமாக நிற்க வச்சு பார்க்க வைக்கணும். அதை பார்க்க வைக்கணும் அப்படின்னா அதை யோசிக்க வைக்கணும். அது உங்களோட இந்த 25-26 வருஷத்து வளர்ப்பு, அந்த நம்மளோட பழக்கம், இது எல்லாத்தையும் மாற்றி நம்மளை வேறு மனுஷனாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அது ஒரு நாள் நடக்கிற விஷயம் கிடையாது. அதனால தான் வந்து நமக்கு ட்ரைனிங் டியூரேஷன் இவ்வளோ கொடுக்குறாங்க. உங்களை ஃபிசிக்கலாக ஃபிட் ஆகணும், மென்டலாக ஃபிட் ஆகணும். அது இல்லாமல் அந்த அது எப்படி சொல்கிறது, அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல். அது கூட்டத்துக்குள்ளேருந்து நம்ம மேடை பார்க்குற மாதிரியும், மேடையிலேருந்து கூட்டத்தை பார்க்குற மாதிரியும் தான். நீங்கள் அங்கேருந்து பார்க்கணும், ஒரு ஸ்டெப் உங்களை மேலே ஏற்றணும். இப்போ விளக்கு நம்ம தரமட்டத்தில் வச்சோம் அப்படின்னா வெளிச்சம் கொஞ்சம் தூரம் தான் போகும். அந்த விளக்கு ஒரு டேபிள் போட்டு கொஞ்சம் உயரம் வச்சா வெளிச்சம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகும். உங்களை அந்த விளக்கு மாதிரி கருதுறாங்க மக்கள். உங்களுக்கு கொஞ்சம் மேலே வச்சா தான் உங்களோட ஒளி எல்லாருக்கும் போய் சேரும். அப்போது நீங்கள் எல்லாரோடய மேலே போகணும். மேலே ஏற்றுறதுக்காக தான் அந்த ட்ரைனிங் போயிட்டுருக்கு. அது சில நேரங்கள் ஹார்டாக தெரியலாம். ஹார்டாக இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆகுறோம்னு அர்த்தம். நம்ம தங்க மாதிரி தான், அதை கொஞ்சம் ஹீட் பண்ணி மோல்ட் பண்ணி அதை ஜொல்லாக மாற்றுற மாதிரி தான். அந்த ஹீட் பண்ணி மோல்ட் பண்ண ப்ராசஸ் தான் ட்ரைனிங். இல்லைனா நம்ம ஜஸ்ட்டு முன்னோட முன்னே தான் கிடப்போம்.